Nan vil vin in den nettayo. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ரொம்ப நன்றி. வலைப்பேச்சு சேனல் பிஸ்மி இருக்காருங்களே, இப்போ அவரை பற்றி அவரை திட்டி ஏஆர் ரகுமான் ஒரு ட்வீட் போட்டு ஒன்று வைரலாக நியூஸ் போடி இருக்கு. என்னான்னு கூர்ந்து கவனிச்சா ஏஆர் ரகுமான் அவருடைய தங்கச்சி அவரை வந்து கல்யாணம் பண்ணி இந்த ஆள் வந்து ஏற்கனவே டைவர்ஸ் பண்ண வரோம். அப்படி இருக்கிறப்ப ஏஆர் ரகுமானுக்கு இவனுடைய வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் தெரியும் இல்லைங்களா? அவர் ட்வீட் போட்டதான் ஒன்று வைரலாயிருக்கு இணையதளங்கள் ஃபுல்லாக. அவர் சொல்கிறாரு, ஏஆர் ரகுமான், அதான் இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் சொல்கிறாரு, பிஸ்மி மாதிரி ஒரு அயோக்கிய பையன் உலகத்திலே கிடையாது. அதாவது தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பவரை கூட பணத்துக்குன்னு என்ன நினச்ச செய்வானோ அவன் வந்து பணத்தாசை பிடிச்ச ஆளுங்களாம். இருந்தால் பணம் பணம் பணம்னு அலைவானலாம். இருந்தால் பணத்துக்கோசம் என்ன தில்லு முள்ளு வேலை தில்லாலங்கடி வேலை எல்லா வேலையும் செய்வார் அப்படின்னு போட்டு இவர் ஒரு ட்வீட் போட்ட மாதிரி இணையதளங்கள் உலகாயிருக்குதுங்க. பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு ஐயக்கப்பட்ட சால்பில் இருக்குதுங்க பிஸ்மி. ஐயோ, இருந்தாலும் பணத்துக்கோசம் எல்லாம் செய்வார். இந்த மலைப்பயிற்சி சேனல் நடத்துகிறப்பவே தெரியும், பச்சை அயோக்கியாவில் பணத்தை வாங்கின்னு ஓடாத படத்த ஓடிச்சு அப்படி இப்படின்னு சொல்கிற ஆளுங்க இருந்தால். ஆனால் இப்போ தான் தெரியுது ஒரு வாழ்க்கை வரலாறு. இவர் வந்து ஏற்கனவே ஏஆர் ரகுமான் அவருடைய தங்கையை கல்யாணம் பண்ணின்னு பணத்துக்கோசம் ஆசைப்பட்டு என்னென்ன குடும்ப குடும்பமெல்லாம் பண்ணிக்கிறாங்க இருந்தாலும் என்ன நினச்சா கேவலமான செயலில் ஈடுபடுவாங்களாம் அப்படின்னு பாருங்க. ஏஆர் ரகுமான் அவர்கள் வந்து ட்வீட் போட்டு சொல்லியிருக்காருங்க. இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பச்சுவந்தங்க இந்த மனுஷன் பிஸ்மி, கேவலமான ஆள் பிளகுது. இப்போ அதனால தாங்க இப்போ பாருங்களேன், எங்கே போய் சேர்ந்து டிஎம்கேவில் சேர்ந்துன்னு பணத்தை வாங்கின்னு இப்போ ரஜினி அவர்களுக்கு எதிராக அவங்க கூட இருக்கிறவங்களையும், அதை இவன் இவன் பன்னிக்குட்டி மாதிரி இருக்கும், கூட இருக்கிறவங்களையும் ரெண்டு பேர் பன்னிக்குட்டி ஆக்கி பணத்துக்கோசம் வாங்கடா வந்து நம்ம வா எல்லாமே பண்ணுவோம் வாங்க அப்படின்ட்டு அந்த மூணு பேரும் சேர்ந்துக்குன்னு இப்போ வந்து ரஜினி அவர்களை எவ்வளோ 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 மட்டப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிணுங்கிறாங்க இணையதளத்தில். இப்போ ஏஆர் ரகுமான் போட்டு இந்த ட்வீட் போட்டதில் ரஜினி ரசிகர் எல்லாருக்கும் இப்போ தான் பல ஒரு விஷயம் உண்மையே தெரியுது. நிறைய பேருக்கு தெரியல, இது இப்போ தான் உண்மை தெரியாது தெரியுது. ஏஆர் ரகுமானோட தங்கச்சியை பணத்துக்கு கல்யாணம் பண்ணினு என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க, இருந்தாலும் குடும்பம் பண்ணிக்கிறாங்க, என்னென்னமோ பச்சை அயோக்கியதனம் பண்ணிக்கிறான். ஐயோ, இவ்வளோ விஷமாக பிடிச்சவங்க. இப்போ இவ்வளோ இவெல்லாம் பேசினானா, ஏன் கொஞ்சம் யோசிச்சு போகணும், இவெல்லாம் பேசினானா சத்தியமாக ஒரு ஓட்டை கூட பிரிக்க முடியாது. இவ இருக்கிற ஓட்டு இவன பரவாயில்ல, இவன் ரஜினி திட்டத்திட்ட நல்லத்தாங்க. ஏன்னா இவன் அயோக்கிய பையன் தெரிஞ்சு போச்சு. அப்போ இவன் பேச 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 யாருமே இவன் பேச்சு ஒத்தம் கூட ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா இந்த ஆள் வந்து இவ்வளோ மோசமான ஆளாகிறான், இவன் சொல்லியாரா நம்ம ஓட்டு போடணும்ட்டு. இது வந்து திமுகவுக்கு பாதகமாக தான் அமையும். திமுகவினர் அதாவது ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் கொஞ்சம் யோசிக்கணும். இந்த மாதிரி ஆளெல்லாம் நீங்கள் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற கொஞ்சம் நஞ்ச ஓட்டும் பிச்சுக்கிட்டு போடும். உண்மைங்க, நீங்கள் பரவாயில்ல, இவெல்லாம் வச்சுங்க, இது நல்லத்தான். ரஜினி அவர்களும் ரொம்ப சாதகம். இந்த ஏன்னா அயோக்கிய பையன் வந்தது பாருங்க, ஏ ரகுமானே சொல்லி இந்த அளவு கழுவி கழுவி ஊத்தி நிற்கிறாங்க இணையதளங்கள் ஃபுல்லா. இப்ப ரசிகர்லாம் உடலை, ஓ இவ்வளவு மோசமான ஆள நீ தான் வந்து இந்த அளவு பேசி நிற்கிறியா? ஓ, கல்யாணம் பண்ண பொண்ணு கூட உன வாயாத்து வக்கு இல்லை, அந்த பொண்ணு கொடுமை பண்ணி பணத்துக்கு ஆசைப்பட்டு இவ்வளவு வேலை வஞ்சக வேலை இவ்வளவு நய வஞ்சக வேலை செஞ்ச ஆளு நீ வந்து ரஜினி அவளை வந்து திட்டுறியா அப்படின்ட்டு இந்த கிடைச்ச சான்ஸ் ரஜினி ரசிகர் விடுவாங்க. ஆட்டம் வச்சு செஞ்சு கழுவி கழுவி ஊத்தி நிற்கிறாங்க பிஸ்மிய. நீலாம் மனுஷன்லேயே சேர்த்து கிடையாதுன்னு பாருங்களேன். இந்த மாதிரி ஆள் என்னங்க செய்யலாம் சொல்லுங்கள். இப்போ ஏஆர் ரகுமான் அவர்கள் இந்த ஆளை பற்றி சொன்ன அந்த ட்வீட் தான் வைரலாக ஓடினுக்குது. இவரை சூப்பராக பண்ணியிருக்காங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த மாதம் கடைசியில் கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னொன்னே தலைவருடைய ரசிகர் படைகள்லாம் தமிழகம் முழுவதும் உற்சாகமாக அந்தந்த ஊரில் அருமையாக ஆரம்பம் பண்ணுறது மூலிமா தேர்தல் பிரசாரத்தில் இறங்கிட்டாங்க. அதில் நிறைய பிரசார வீடியோகள் இருக்குது. அதில் ஒரு சூப்பரான நம்ம தலைவர் ரசிகர்கள் பண்ண பிரசார வீடியோவை பார்த்து ரசிங்க.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.